வணக்கம், நல்வரவு. இப்ப நீங்க வந்து வந்தாச்சு, இப்ப நான் எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன். ஆ மியூட் பண்ணிடுறேன், நீங்க உங்களை மாத்திரம் அன்மியூட் பண்ணிக்க. ஓகே. ஓகே ஓகே சார். வணக்கம். குவிகம் நண்பர்கள் அனைவருக்கும் நல்வரவு. இந்த நிகழ்வுக்கு சுந்தரராஜன் டிராவலர் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்காக, அதனால் அவருடைய பணியையும் நான் இதாக செய்கிறேன். இந்த வாரம் வந்து நம்ம நண்பர் இந்த அரசு என்று அறியப்படுகிற திருநாவுக்கரசை பற்றி, அதாவது அரசு இசைத்தட்டு உலகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேசுறாரு. நமக்கெல்லாம் வந்து அந்த இசைத்தட்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஏதாவது, அதாவது ஒரு நண்பர் மாதிரி ஒன் டு ஒன் இருக்கும். உங்களுக்கு ஒரு இசைத்தட்டு ரொம்ப பாப்புலராக இருக்கும், மொத்தத்துக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கும், அது வித்தியாசமான ஒரு அனுபவம். அது விஜயத்தட்டு அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கும்போது அது பார்க்கும்போது அது அது ஒரு தனி கொண்டு வாங்க, ஒரு தனி இன்பம். உதாரணமாக சொல்லணும்னா, எங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த கல்யாண பசங்க காமெடி இருக்கு இல்லையா, அந்த காமெடி இருக்கும், அது கரெக்டாக உள்ளதை கீழே விழுந்துருக்கும், அதில் வரும் கரெக்டாக. என்ன அது நான் படுத்து படிக்க சொல்ல மாட்டேன்றான், உண்ண மாட்டேன்றான், மாட்டேன்றான்னு திட்டம் அந்த மாதிரி. அது அது ஒரு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு விஷயத்தட்டு. அது போக பல தட்டுகளை கேட்டுக்கோ, 45 எப்படின்னு சொல்லிட்டு. திருநாவுக்கரசு வந்து இந்த இந்த இசையிலையும் இசைத்தட்டுகளையும் சினிமா பாடல்களையும் ஒரு முக்கியமான ஆய்வோடு செய்து வருகிறார். இவர் பிறந்து தஞ்சாவூர், படித்ததெல்லாம் கும்பகோணம். ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு டீச்சராக இருந்துட்டு பத்திரிகைகளில் துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. வெளிநாட்டிற்கு தமிழ் கல்வி சொல்லிக் கொடுக்குற பணியில் கொஞ்ச நாள் இருந்துட்டார். அதாவது ஒருத்தருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. ரிஷபம் நிழல் அப்படின்னு ரெண்டு பதிப்பகம் அப்படின்னு ரெண்டுமே இப்போ அது மூலம் கிட்டத்தட்ட 150 மேலே 160 புத்தகம் கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் இவருடைய இசையும் சினிமாவும் இவருடைய ஃபேவரேட். அதனால் இசையும் சினிமாவை பற்றி முக்கியமாக 30 ஆண்டுகளாக ஆய்வு கொண்டுட்டு வராது. நிழல் பத்திரிகை 22 வருடங்களாக நடக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் வச்சிருக்கிற அந்த இவருடைய அந்த சாரி இவருடைய அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நாங்கள்லாம் போயிருக்கோம். ஒரு மாதிரி இதுபோது நம்ம குறும்படம் ஒன்று எடுத்தபோது அவரை போய் பார்த்து தான் முதல்ல அவரை சந்தித்தோம். முன்னாடியே அவரை புத்தகத் தொழிலாளர் சந்தித்திருக்கோம். இவர் வந்து இதுவரை 6000 மக்களுக்கு மேலே இடையே குறும்படம் எடுப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இவர் வந்து ஊர்களில் காலேஜஸ் வீடியோ விஷயம், வீடியோ இருக்க ஆடியோ விஷயம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காரு. தனிப்பட்ட மொழியில் நிறைய எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இவருடைய இன்ஸ்டியூட் ரொம்ப பிரபலமாக இருக்கு, நான் போய் பார்க்க வேண்டும். இவருடைய இன்ஸ்டியூட் ஆஃப் வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போது அதோட இவர் வந்து நம்முடைய குயிகம் தயாரிப்பான ஆவணப்படமான கிணற்றில் விழுந்த நிகழ்வு படத்தை இயக்கியவரும் இவர் தான். இவர் அதனால அது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் இரண்டு பழக்கத்தில் இருக்கிறவர்கள் மிக்க மிக்க நன்றி. இப்போ வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் இசைத்தட்டு உலகம் பற்றி பேச ஆரம்பிப்பார். திருநாவுக்கரசர் நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததற்கு கிருபா குவியம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். அதாவது வந்து இந்த மீடியான்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மீடியா இருந்திருக்கு. தந்திக்கு அடுத்ததாக வந்து வானொலி வந்ததுன்னு பார்க்குறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 1878வது ஆண்டு வந்து இந்த இசைத்தட்டு அப்படிங்கிற ஒரு மீடியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தது. இந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து இசைத்தட்டு போட்டாங்க. அதில் வந்து ஹெச்எம்வி, ட்வின்ஸு, பிராட்காஸ்ட்டு, கொலம்பியா, ஒடியன் போன்ற ஒரு 25 கம்பெனிகள் வந்து தமிழில் வந்து நிறைய இசைத்தட்டுகளை வந்து விட்டாங்க. இந்த முதலில் வந்து இசைத்தட்டு வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் பாடல் பதிவு செய்கிற அளவுக்கு இருந்திருக்கு. என்னிட்டு அது மாதிரி ஒரு இசைத்தட்டு இருக்கு, பின்பக்கம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பிற்காலத்தில் 1915க்கு பிறகு இரண்டு பக்கமும் பதிவு செய்யக்கூடிய அளவில் வந்து இந்த இசைத்தட்டுக்கள் வெளிவர ஆரம்பித்தது. இப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம்னா தோடி ராஜரத்னம் பிள்ளை வந்து நைட்டு ஃபுல்லாக வாசித்தார் அப்படின்னு தஞ்சாவூரில் சொல்லுவாங்க. அதே போல் கச்சேரிகளில் பாடுறவங்களும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் பாடியிருக்காங்க. இதெல்லாம் சுருக்கி 3 நிமிஷத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து இந்த இசைத்தட்டில் இருந்தது.
அப்ப அந்த 3 நிமிஷத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி பாடகர்கள் தங்களை மாற்றி கொண்டாங்க மாற்றி கொண்டு மிக சிறப்பான பகுதிகளை வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க அதுல வந்து ராக ஆலாபனை வந்து அதிகம் இருக்காது ஆனா வந்து பாடல வந்து முழுமையாக ஒரு 3 நிமிடம் அளவுல கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதுதான் வந்து தொடக்க காலத்துல இருந்தது தொடக்க காலத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய நாடகக்காரர்கள் வந்து தங்களுடைய நாடகங்கள் அதே போல அவர்களுடைய பாடல்களை எல்லாம் பதிவு செய்தாங்க அப்படி நம்ம பாக்கும்போது தமிழ்நாட்டுல யார் முதல் முதல்ல வந்து இசைத்தட்டுல பதிவு செஞ்சாங்கன்னு பார்த்தா ஒரு தேவதாசி அவங்க வந்து கோயம்புத்தூர் தாயி அப்படின்னு பேரு அந்த கால தேவதாசிகளுக்கெல்லாம் பின்னடி தாயி தாயின்னு வரும் கும்பகோணம் தாயி அதே போல வீணை தனம்மா ஜெயம்மா சேலம் கோதாவரி அம்மா கண்ணு சண்முகடிவு வனஜாச்சி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய பாடியிருக்கிறாங்க அதாவது தேவதாசிகள் வந்து குருக்கள் வந்து சாமிக்கு வந்து பூஜனைகள் செய்வதற்கு முன்பே கதவை திறந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கும்பாராத்தி அப்படின்னு ஒன்று கும்பத்தை வச்சு ஆராத்தி பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு உரிமையாக இருந்திருக்கு அந்த காலத்தில் அவங்க அதை செய்திருக்காங்க அதே போல வந்து கோவிலில் நவசந்தி கௌத்துவம் அப்படின்ட்டு ஒன்று திக்கு பாலர்களுக்கையும் போற்றி அவங்க பாடக்கூடிய பாடல்களை எல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு அதே போல அவங்க வந்து தேர் தொடங்குவதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டம் அதுக்கப்புறம் 4 தெரு ராஜ வீதிகள்லையும் ஆடி அப்புறம் சுவாமியை கொண்டாந்து வைப்பாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து பள்ளியறை போகிற வரைக்கும் பாட்டு பாடி அபிநயமும் பிடிப்பாங்க அதில் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தா தேவாரம் தான் முதன்மையான ஒரு பாடலாக இருந்திருக்கு அந்த காலத்தில் தேவாரம் திருப்புகள் அருட்பா இதுதான் அதிகமாக வந்து அவங்க வந்து பாடிய இசைத்தட்டுகளில் நமக்கு கிடைக்கிது இப்போ வந்து அவங்க கோயம்புத்தூர் தாயி வந்து 300 பாடல்களை பதிவு செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட 600 பாடல்கள் 300 இசைத்தட்டுன்னா 600 பாடல்களை வந்து அவங்க பாடியிருக்காங்க 1902 ஆண்டிலிருந்து அவர்கள் நிறைய பாடியிருக்காங்க அதெல்லாம் வந்து மறுபடியும் இசைத்தட்டு கம்பெனிகள் வந்து மீண்டும் அதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த இசைத்தட்டு வந்து ஏன் இதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் முதன்மையானது ஒன்று வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இன்னொன்று வந்து விஷுவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இப்போ சவுண்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இசைத்தட்டு தான் இந்த இசைத்தட்டு வந்து இன்னைக்கு வந்து 102 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கு பார்த்தோம்னா 125 வருஷம் இந்த 125 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு ஒன்று காமிக்குது இப்போ வந்து ஒரு பாடலை வந்து பல பேர் பலவிதமான முறையில் பாடுறாங்க ஆனால் அந்த காலத்தில் அதனுடைய பாடாந்தரம்னு சொல்லுவாங்க அந்த பாடாந்தரம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தேவதாசிகள் மரபில் வந்தவங்கள்ட்ட இருந்து தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது காஞ்சிபுரம் நயனாப்பிள்ளை அப்படின்ட்டு ஒரு பெரிய பாடகர் இருந்தார் அவருடைய சின்னம்மா வந்து காஞ்சிபுரம் தனக்கோடி அப்படின்னு பேர் அவங்க வந்து அந்த காலத்தில் சபாபதிக்கு சமானமா அப்படின்ட்டு நம்ம கோபாலகிருஷ்ண பாரதியோட பாடலை வந்து மிக மிக அற்புதமான முறையில் வந்து பாடியிருக்காங்க இன்னைக்கு பல பேர் அதே பாடலை திரும்பி திரும்பி பாடிக்கிட்டு இருந்தாலும் அவங்க பாடின அந்த முறை தான் வந்து கோபாலகிருஷ்ணர் பாரதி இருந்த காலத்தில் பாடப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இந்த இசைத்தட்டுகளில் வந்து நம்ம நான் முதலே சொன்னது மாதிரி நாடகம் அதுக்கப்புறம் நாடக பாடல்கள் அதற்கப்புறம் வந்து ஓதுவார்கள் வந்து நிறைய பாடியிருக்காங்க இதில் வந்து திருநெல்வேலி சுந்தரமூர்த்தி ஓதுவார் அப்படின்னு ஒருத்தர் பெரிய ஆள் அவர் பாடிய பாடல்கள்லாம் கூட வந்து இசைத்தட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு
அதே போல வந்து நாதஸ்வர வித்வான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909 கீரனூர் ராமசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து ரக்தி மேலத்தை வந்து அவர் வாசிச்சிருக்கார். அதெல்லாம் வந்து திமிரி நாயனம் ஏன்னு கேட்கும் அந்த மாதிரி அந்த நாத நாகஸ்வரத்தில் அவர் வாசிச்சிருக்காரு. அதே போல சமணர் கோயில் தட்சிணாமூர்த்தி பிள்ளை இந்த மாதிரி பழைய ஆளுங்க மதுரை பொன்னிச்சாமி நாயனக்காரர் இவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய இசையை பதிவு செய்திருக்காங்க. இன்றைக்கு அந்த இசையெல்லாம் வந்து இசைத்தட்டாக இருக்கு, ஒளிநாடாக கூட அதெல்லாம் திரும்ப கொண்டு வரல. ஏன் அப்படின்னா அந்தந்த காலத்துல எது விற்குமோ அதுதான் கம்பெனிகள் போட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்துல வந்து ஆங்கில கம்பெனிகளே இருந்துச்சு. ஆங்கில கம்பெனிகள் வந்து என்ன செய்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பதிவு செய்து பெங்களூர்ல பதிவு செய்து அதை ஜெர்மனிக்கு எடுத்துட்டு போய் அங்க பதிவு செய்திருக்காங்க. நிறைய இசைத்தட்டுகள்ல இது ஜெர்மனியில் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட இருக்கும். அதற்கு பிறகு டம்டம் கல்கத்தாவில் வந்துருச்சு கம்பெனி HMV, அங்க போய் பதிவு செய்யற முறைகள்லாம் வந்திருக்கு. இப்படி தமிழகத்தினுடைய ஒளி ஆவணங்கள் வந்து இன்னைக்கு நமக்கு 125 ஒளி ஆவணங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இங்கிலீஷ்காரன் வந்தோடனே அவனுக்கு எது எது புதுசா பட்டிருக்கோ அதெல்லாம் பதிவு செய்திருக்கான். குடுகுடுப்பை கூட பதிவு செய்திருக்கான். குடுகுடுப்பைக்காரங்க எப்படி அவங்க வந்து அவங்க பாடுவாங்க அப்படிங்கிறது, உடுக்கடிக்கக்கூடிய பூசாரியினுடைய உடுக்கு உடுக்கு பாட்டு அப்படின்ட்டு அதுவே இருக்கு. அது மாதிரி எல்லாம் பதிவு செய்திருக்காங்க. அந்த காலத்து வித்வான்கள் வந்து நம்ம கும்பகோணம் நாகராஜ ராவ், பல்லடம் சஞ்சீவ் ராவ் போன்றவர்களுடைய புல்லாங்குழல் இசையெல்லாம் வந்து இன்றைக்கும் நம்ம கேட்கணும் அப்படின்னா இசைத்தட்டில் தான் இருக்கு. அதே மாதிரி ஆவுடையார் கோயிலில் வந்து அங்கிருந்த ஐயங்கார் அவர் வந்து கோட்டு வாத்தியம் வாசிக்கிறதுல பெரிய திறமைசாலி. இன்னைக்கு கோட்டு வாத்தியம் வந்து வாசிக்கிறதே இல்லை, மகாவீணைன்னு பேரு. அந்த கோட்டு வாத்தியத்தை வந்து இன்னைக்கு நம்ம வந்து கேட்கணும்னா இசைத்தட்டு தான் இருக்கு. இதே போல புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளையினுடைய கஞ்சிரா, அதே போல வீணை காரக்குடி சாம்பசிவ ஐயர் அவருடைய சகோதரர் இவங்க வாசிச்ச வீணை, வீணை தனம்மா வாசிச்சது, இவங்கள் இந்த மாதிரி வீணை எல்லாம் நிறைய கிடைக்குது. இந்த மாதிரி கருவி இசையாளர்களுடைய இசையையும் நம்ம கேட்கணும் அப்படின்னா இசைத்தட்டு தான் நமக்கு மூல ஆதாரமாக இருக்கு. அதே போல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த முத்தையா பாகவதர், அரிகேஷனல்லூர் முத்தையா பாகவதர், அதே போல வந்து சூலமங்கலம் வைத்தியநாத ஐயர் இவங்களுடைய கதா காலட்சேபங்கள்லாம் வந்து பதிவாக இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னாலும் கூட இன்னைக்கு நாம வந்து அந்த இசைத்தட்டுகளை போட்டு அன்றைக்கு வந்து கதா காலட்சேபம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தமிழிசை மரபில் வந்து எப்படி பாடுவாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி வந்து திருச்செந்தூர் சண்முக வடிவுன்னு ஒரு அம்மா இருந்திருக்காங்க, அவங்க வந்து நிறைய பதிவு செய்திருக்காங்க. தேவாரம், திருப்புகள், அருட்பா. இதை விட முக்கியமாக குறிப்பிடணும் அப்படின்னா காவடி சிந்து முழுவதையும் பாடியிருக்காங்க. 24 பாட்டையும் வந்து காவடி சிந்து அவங்க பாடியிருக்காங்க. ஏன்னா அவங்க திருச்செந்தூர்காரங்க. இதை எழுதியவர் வந்து அண்ணாமலை ரெட்டியார். இது வந்து நம்ம அந்த காலத்து ஜமீன்தார் ஒருத்தருக்காக அவர் பாடிக்கிட்டே காவடி எடுத்துகிட்டு போகிறப்ப அண்ணாமலை ரெட்டியார் பாடிக்கிட்டே வந்திருக்கார் கழுகுமலைக்கு. அங்கே அது பதிவு செய்திருக்கிறாங்க. அங்கே வந்து அதை பாடப்பட்ட முறைகளை எல்லாம் பார்த்த நம்ம சண்முக வடிவு அவங்க அவங்க பாடியிருக்காங்க. இன்றைக்கும் வந்து அவங்க பாடிய முறை தான் அதற்கான பாடாந்தரம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதே போல வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் ஒரு புதிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து இந்த இங்கிலீஷ்காரங்கள்லாம் இசைத்தட்டு கம்பெனியை உருவாக்குறாங்கன்னு நாமும் ஏம் செய்யக்கூடாதுன்ட்டு ஏவிஎம் அவர்கள் காரக்குடியிலேருந்து சென்னை வந்து நம்ம ஸ்பென்சர் பிளாசாவுக்கு பக்கத்தில் ஒரு கம்பெனியை நாராயண ஐயங்கார் அப்படிங்கிறவருடைய கூட்டு சேர்ந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அவர் வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி
அதன் ஊர்க்காரர்கள் அரியக்குடி ராமானுஜயங்கர் போன்றவர்களுடைய இசைத்தட்டுக்கள் எல்லாம் வெளியிடுறார். ஆனா அந்த இசைத்தட்டுக்கள் எல்லாம் தெலுங்குல இருந்ததுனால பெருவாரி மக்கள்கிட்ட அது போகல. அப்ப இவர் வந்து வியாபாரி ஆனதுனால எது மக்கள்கிட்ட போகும் அப்படின்னு தெரிஞ்சவர் ஏரியம். அதனால அந்த காலத்துல மக்களிடம் வந்து பெரிய விறுவிறுப்பாக இருந்த நாடகத்துல கலாட்டா நடக்கும். இந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடாத அப்படின்ட்டு ஒரு கலாட்டா நடக்கும். அந்த பாடலை அந்த மாதிரி கலாட்டாக்களை முதல்ல பதிவு செய்திருக்கிறார். ஒரு நாடகம் ஆரம்பிச்சதுன்னா எப்படி எப்படி கலாட்டாக்கள் நடக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தேர்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் போறப்ப அதுல எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நரசிம்மாச்சாரிங்கிறவர் வந்து மிமிக்ரி பண்ணியிருக்கார். அது ரொம்ப கேட்கறதுக்கு சுவையாக இருக்கும். அதே போல இந்த சேரட்டு, அதாவது இன்னைக்கு நம்ம ஷேர் ஆட்டோ மாதிரி அன்னைக்கு சேரட் இருந்திருக்கு. அந்த சேரட்ல எல்லாரும் நெருக்கி அடிச்சுட்டு உட்காருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழிக்காரங்களா இருப்பாங்க, ஓட்டுறவர் ஒரு மொழிக்காரராக இருப்பாரு. அதுல என்ன சண்டைகள் வருது அப்படின்னுட்டு மிமிக்ரி வந்து மிஸ்டர் ப்ரொஃபஸர் நாயுடு அப்படிங்கிறவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் 1920 நடந்திருக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதற்கு பிறகு இதே மாதிரியான இசைத்தட்டுக்கள் எல்லாம் வந்து ஏவிஎம் செட்டியார் வந்து போட்டிருக்காரு. பம்ப் அடிக்கிறாங்க, பம்ப்ல வந்து என்னென்ன பம்ப் அடிக்கிறதுல என்னென்ன சண்டைகள் வரும் அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதெல்லாம் அந்த காலத்துல நிறைய போடப்பட்டது. அதே போல நாடகங்கள் வந்து ஒரு 60 நாடகங்கள் வந்து இசைத்தட்டு ஏறி இருக்கு. இன்னைக்கு எல்லாம் கிடைக்கிறது, அதுதான் அதோடைய சிறப்பு. இது தமிழ்நாட்டுக்காரன் எவனும் சேர்த்து வச்சுக்கல, இது வந்து ஒரு மராட்டிக்காரன் சேர்த்து வச்சு அவன் வந்து பிபிசிக்கு கொடுத்துருக்கான். இன்னைக்கு வந்து நம்ம பிரிட்டிஷ் நூலகத்துல வந்து அதெல்லாம் பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு இருக்கு. நாராயண் முலே அப்படிங்கிற ஒரு மராட்டிக்காரர் கொடுத்த கொலம்பியா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல இருக்கு. அதுல நாங்கள் கேட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. லண்டன் நண்பர்களுக்கு சொல்லி அவங்க எனக்கு பதிவு பண்ணி சில இதை அனுப்பிச்சாங்க. பார்த்தா இன்னைக்கு நம்ம மதுரை வீரன் கதையை பார்த்தோம்னா ஒரு மாதிரியா இருக்கு. அந்த நாடகத்துல எப்படி நடிக்கப்பட்டது, கட்டபொம்மு கதை எப்படி நடிக்கப்பட்டது, குலேபகவாளி எப்படி நடிக்கப்பட்டது, பிறகு திரைப்படங்களாக இது எல்லாமே ஆன பிற்பாடு நிறைய சென்சார் பண்ணி தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் அந்த சென்சார்ஷிப் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரிஜினல் நாடகங்களே வந்திருக்கு. இப்ப நாடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாடகத்துல புகழ்பெற்றவர்களாக இருந்த கே பி சுந்தரராம்பாள், கிட்டப்பா, வடகரை சாம்பார் வடகரை, நம்ம சுபையா பாகவதர் போன்றவர்கள்லாம் நிறைய பாடியிருக்காங்க. அதே போல ஹார்மோனிஸ்டாக இருந்தவங்களும் நிறைய பாடியிருக்காங்க. பெடல் ஹார்மோனிஸ்ட் டேவிட் ஐயர், அதே போல காதர் பாட்சா. காதர் பாட்சா வந்து முழுக்க முழுக்க முருகன் புகழ் பாடி 20 பாடல்கள் வந்திருக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமூட்ட செய்தியா வந்திருக்கும். சுருளிமலை மேலுலவும் சீலா, தோத்தரித்தன் சுப்பிரமணிய பாலா அப்படின்ட்டு அவருடைய பாடல். இந்த மாதிரி நிறைய பாடல்களை அவர் பாடியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து நாடகக்காரர்கள் பாடுகிற முறை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். கச்சேரி முறைக்கும் நாடகக்காரங்க பாடுகிற முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கச்சேரிக்காரங்க வந்து ஒரு மேடையில அமர்ந்து ஆற அமர பாடக்கூடிய அந்த முறைக்கும் நாடகத்துல அடவு போட்டுக்கிட்டே பாடுவாங்க. அப்ப அடவுக்கு ஏத்த முறையில அந்த வெளிப்பாடு இருக்கும். பாடலினுடைய வெளிப்பாடு வந்து அப்படி இருந்திருக்கு. இப்ப கிட்டப்பாவினுடைய பாடலை நீங்க கேட்டீங்கன்னா அது தெரியும். அவருடைய பாடல்கள்ல வந்து குறிப்பா சொல்லணும்னா அந்த இதை சொல்லலாம், மகாரூப ரூப சுந்தரி அப்படிங்கிற அந்த பாடல் வந்து அவர் வந்து அடவு போட்டுக்கிட்டே பாடியிருக்கார். அந்த மெட்டிலேயே அவர் பாடுவார். இதெல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது உணர்றோம் கச்சேரி முறைக்கும் நாடகபாணி முறைக்கும். ஆனா நாடகபாணியில வந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் புது புது பிற்கு அடிக்கிறது, அதே போல நிறைய சந்தங்கள் வித்தியாசம் வித்தியாசமான சந்தங்கள்ல பாடுறது. ஆனா கச்சேரியில ஒரே மாதிரியா தான் இருக்கும், அதை மாத்தவே முடியாது. ஆனா நாடகங்கள்ல வந்து நிறைய அவங்க வந்து
புதுப்புது சந்தங்களோட பாடியிருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். இதை எப்படி நாங்க கண்டுபிடிச்சோம்னா, ஒரு பாடல் வந்து புகழ் அடைஞ்சிருச்சுன்னா அதை அந்த காலத்துல இருக்க எல்லா பாடகர்களுமே பாடியிருக்காங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி எப்படி பாடப்பட்டது அப்படின்னுட்டு. இப்ப வந்து காயாத கானகத்தே அப்படிங்கிற பாட்டை ஒரு 20 பேர்களாலும் பாடியிருப்பாங்க, அவ்வளவும் பதிவாயிருக்கு. அதுல உள்ள வேறுபாடுகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். இதற்கு பிறகு அந்த சண்முகவடி அம்மா சொன்னேன், அந்த அம்மா வந்து கேபிஎஸ்க்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்காங்க. விருத்தம் பாடுறதுல, விருத்தம் பாடுறதுல வந்து கேபிஎஸ் தான் ரொம்ப கெட்டிக்காரங்க நாம பார்த்த காலத்துல. ஆனா அவங்களுக்கு முன்னோடியாக இருந்தது வந்து இந்த திருச்செந்தூர் சண்முக வடிவு. அவங்க வந்து விருத்தம் பாடுற அழகே ஒரு பெரிய சுவையா இருக்கு. அதே போல கிட்டையா கோடையிலே இடைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, அந்த பாட்டை யாருமே திரும்ப பாடவே முடியாது, அவ்வளவு தம் பிடிச்சு மறுபடியும் யாருமே பாட முடியாத அளவுல வந்து அவர் பாடி அந்த பாடல் வந்து சிரஞ்சீவியா இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார். அதை மறுபடியும் இன்னைக்கு பாடுறவங்களா முக்கி முனகி வெளி தள்ளிடும் அந்த மாதிரியா இருக்கும். அவர் பிடிக்கிற முறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே செய்ய முடியாது. கந்தர்வ காண கிட்டப்பா அப்படிங்கிற சொல் வந்து என்னென்னைக்கும் தகும். அப்படிப்பட்ட முறையில வந்து இந்த அருட்பாவை வந்து அவர் அவ்வளவு 6 நிமிஷம், அதாவது முதல்ல இந்த இசைத்தட்டு 3 நிமிஷம் வந்து பின்னடியும் பாடக்கூடிய ஒளிப்பதிவு செய்யக்கூடிய முறை வந்தோன்னா 6 நிமிஷமாக ஆகுது. பிற்காலத்துல லாங் பிளே வருது, எல்பி ரெக்கார்டு இருந்தாலும் வந்து தமிழ் சினிமா நாடக பாட்டு எல்லாமே 6 நிமிஷத்துக்கு மேல கிடையாது. எவ்வளவு பெரிய பாடலாக இருந்தாலும் 6 நிமிஷத்துல சுருக்குறாங்கன்னா அது வந்து இந்த இசைத்தட்டனுடைய தொழில்நுட்பம் காரணமாக அப்படியே சுருங்கி போச்சு. நம்ம நேரடி ஒளிபரப்புகள் வந்து செய்து எடுக்கப்பட்டவை தான் வந்து இன்னைக்கு வந்து இப்ப ஞானப்பழத்தை பிழிந்து அப்படிங்கிற பாட்டை வந்து கேபிஎஸ் வந்து மேடையில பாடினாங்கன்னா 20-25 நிமிஷம் பாடுவாங்க. அதே போல வெந்நீர் அணிந்ததுன்னு அந்த பாட்டெல்லாம் 25 நிமிஷம். ஆனா நம்ம இசைத்தட்டுல கேட்டோம்னா வெறும் 6 நிமிஷத்தோட முடிஞ்சிடும். அந்த மாதிரி சங்கதிகள் அதிகம் போட்டு அவ்வளோ அழகாக பாடக்கூடியவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் செய்ய முடியாம போச்சு, அவங்க இசைத்தட்டு சுருக்கிருச்சு. ஆனாலும் சில நாடக பாடல்கள் இருந்துதான் அந்த முறை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக நாம சொல்ல வேண்டியது வந்து விடுதலை போரில் வந்து இசைத்தட்டுகளுடைய பங்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்காக இருந்தது. அமரர் எழுத்தாளர் சிசு செல்லப்பாவை வந்து திருவல்லிக்கேணியில் அவர் இருந்தப்போ திருவேட்டீஸ்வரன் பேட்டையில் இருந்தப்போ போய் பார்த்தேன். அப்ப அவர் சொன்னார், அந்த காலத்துல நாங்கள் காங்கிரஸ் கூட்டங்கள் எல்லாம் பாரதியார் பாட மாட்டோம், ஏன்னா பாரதியாருக்கு அந்த காலத்துல யாருக்கும் தெரியாது. அப்ப வந்து கொக்குப்பாட்டு பாடுறது, கதர் கப்பல் கொடி தோணுதே பாடுறது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எழுதியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரகவி பாஸ்கரதாஸ் அப்படிங்கிற ஒரு நாடக கலைஞர், நாடக முகவாண்மையாளராக இருந்திருக்கிறாரு, எண்ணற்ற நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு, இசைத்தட்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 600 பாடல்களை எழுதி குவித்தவர். அவருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா அவர் பாடல்கள் ஏன் வந்து மக்களை சென்றடைந்ததுன்னா அவர் ஏவிஎம் HMV-ல ஒர்க் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி பிராட்காஸ்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹச்சிட்சன் ஒன்று இருந்தது அதுலயும் மயிலாப்பூர்ல, அதுலயும் ஒர்க் பண்ணதுனால உடனுக்கு உடன் எழுதி கொடுக்கறது, நாடகக்காரங்களை உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நாடகக்காரங்களுக்கு எழுதி பாட்டு கொடுக்கறது. அதாவது இந்த பாடல் எழுதி தரும்போது அவர்களுடைய பாடல்களை வந்து முத்திரையடியா வைப்பாங்க கடைசியில், சங்கரன் கும்பிடும் தண்டபாணி தண்டபாணி தெய்வமே அப்படின்ட்டு சங்கரதாஸ் சுவாமிகள் தன்னுடைய பேரை பதிவு பண்ணியிருக்காரு. சங்கரதாஸ் சுவாமிங்கிறத சங்கரன் கும்பிடும் தண்டபாணி தண்டபாணி அந்த மாதிரி முத்திரை அடி வைப்பாங்க. ஆனா பாஸ்கரதாஸ் என்ன செய்யறாருன்னா பாடுகிறவர்களுடைய பெயரையே அதுல சேர்த்திருக்கார். சிவபாக்கியம், நாகராஜ பாகவதர், சுப்பையா பாகவதர் போன்றவர்களுடைய பெயரையே பாடல்களில் இணைச்சு தொழுவோமே அப்படின்ட்டு அப்படி பிடிக்கிறது மாதிரி செய்திருக்கிறாரு. அதாவது பாரதியாருக்கு முன் தேசபக்தி பாடல்களை வந்து பெருவாரியாக வந்து கொண்டு போனது வந்து பாஸ்கரதாஸ் தான். அது அவர் வந்து அந்த இசைத்தட்டு கம்பெனியிலே இருந்ததுனால எண்ணற்ற பாடல்களை பாடுவாங்க. பாடும்போது நடுவில் திடீர்னு ஒரு பாடலை விட்டுருவாங்க. இதை வந்து
சாஸ்திரநாமம் ஐயா வந்து ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்கார், நாங்க வந்து ஏதோ பாட்டு பாடிட்டு இருப்போம், திடீர்னு வந்து பகத்சிங் பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே பகத்சிங் பாட்டு பாடுவோம். சங்க இவர் பாஸ்கர தாஸ் எழுதி கொடுத்த பகத்சிங் பாட்டை பாடி முடிப்போம். போலீஸ்லாம் அதை பாடக்கூடாது பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நாங்க பாடி முடிப்போம் அந்த காலத்துல அப்படின்னுட்டு அவர் ஒரு பேட்டியில சொன்னார். அதாவது காந்திஜியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் பாடலாக பாடி இசைத்தட்டாக கொண்டு வந்தவர் வந்து மதுரகவி பாஸ்கரதாஸ். இந்த மதுரகவி பாஸ்கரதாஸ் யாரு அப்படின்னு பார்த்தா கோணங்கி தமிழ்ச்செல்வனுடைய தாத்தா, அவர் தான் வந்து இந்த இத நிறைய பாடியிருக்கார். மிகச்சிறந்த ஒரு தேசபக்தராக இருந்திருக்காரு. காந்திஜியை மட்டும் அவர் 20 இசைத்தட்டுகள்ல பாடியிருக்கார். அதுல கேபிஎஸ் பாடினது ரொம்ப ஃபேமஸ். காந்தியோ பரம ஏழை சன்னியாசி அப்படிங்கிற பாட்டு வந்து காந்திஜி மதுரைக்கு வந்திருந்த நேரத்திலே நேரடியாக பாடியிருக்காங்க. உடனே காந்திஜி கேட்டிருக்காரு, ஹம்கோ சன்னியாசி பனாயா, என்னை வந்து சன்னியாசி ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்க சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து தமிழகம் காந்திஜி அவர்களுடன் மிக மிக நெருக்கமாக அந்த காலத்துல இருந்திருக்கு. அதே போல இந்தியா முழுவதும் வந்து பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட போது அடக்குமுறை இருந்த போது அதையெல்லாம் மீறி நிறைய இசைத்தட்டுகள்ல வந்து பாஸ்கரதாஸ் வந்து நிறைய எழுதியிருக்கார். கதர்கப்பல் கொடி தோணுதே அப்படிங்கிற விஸ்வநாதாஸ் பாட்டு வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல். அதெல்லாம் அன்றைக்கு வந்து தடை செய்திருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து நம்ம அதெல்லாம் வந்து கேட்குறோம். அதே போல வந்து சிஆர் தாஸ் இறந்தப்ப தேவுடையர் பாடின ஒரு சமர கீதம் வந்து ரொம்ப புகழ்பெற்றிருக்கு. அதே போல மோதிலால் நேரு இறந்தப்ப பண்டித மோதிலால் நேருவை பறிகொடுத்தோமே பறிகொடுத்தோமே நெஞ்சம் பரதவித்தோமே அப்படின்னு கேபிஎஸ் பாடியிருக்காங்க. அந்த கேபிஎஸ் பாடினப்ப வந்து ஓவியர் கோபுலு சொல்றாரு, அது வந்து ஒரு சமர கீதம் இருந்தாலும் கல்யாணத்துல கூட அதை போடுவாங்க அப்படின்னு எங்க நேர்பேச்சுல சொன்னார். அந்த அளவுக்கு வந்து இந்த இசைத்தட்டு மோஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகரீகம் வந்து அந்த காலத்துல வந்து இருந்திருக்கு. இசைத்தட்டும் இசைத்தட்டு ஒளிபரப்பும் அந்த இருந்தாலே அந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய கலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருந்திருக்கு. அதனால வந்து ரேடியோ வருவதற்கு முன்னும் ரேடியோ வந்த பிறக்கும் கூட தாங்கள் விரும்பிய பாடலை மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு இசைத்தட்டு வந்து ஒரு பெரிய உதவி செய்திருக்கு. இன்றைக்கு வந்து இசைத்தட்டு வானொலி ஆகி வானொலிக்கு அப்புறம் டேப் ரெக்கார்டர் வந்து டேப் ரெக்கார்டருக்கு அப்புறம் டிவிடி சிடி அப்படியெல்லாம் மாறி இன்னைக்கு வந்து அது வந்து பென்ட்ரைவா வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா பாடலுமே நம்ம பென்ட்ரைவ் போட்டு தான் கேட்குறோம் அல்லது நெட்ல கேட்குறோம் அப்படிங்கிற முறை வந்தாலும் இசை அதனுடைய அற்புதமான ஒளியை வந்து நம்ம 78 ஆர்பிஎம்ல கேட்டோம்னா அது கொடுக்கக்கூடிய ஒளி அலை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கேட்டாதான் உணர முடியும். இந்த முதலில் இசைத்தட்டு என்பது அரக்கில் பதிவு செய்யப்பட்டது, காந்த ஊசி மூலம் பதிவு செய்யப்பட்டு பிற்பாடு அது நிறைய காப்பிகள் எடுக்கப்பட்டு ஊசி மூலம் அதனுடைய ஒளி வந்து வெளியே வரும்படி செய்திருந்தார்கள். அதுக்கு பிறகு அது வந்து அரக்கு இசைத்தட்டில் இருந்து பிளாஸ்டிக் இசைத்தட்டாக கிட்டத்தட்ட 50-60களிலேருந்து அது மாறி போச்சு. அந்த இசைத்தட்டு எல்லாமே வந்து 85 வரைக்கும் இருந்துச்சு. 85 வரைக்கும் ஒவ்வொரு சினிமாவினுடைய பாடலையும் வந்து அவங்க வந்து போட்டாங்க. அதே போல இசைத்தட்டில் வந்து திரைப்பட பாடல்கள்ல வந்து மிகுந்த புகழ்பெற்ற பாடல்கள் மட்டுமே இசைத்தட்டாயிருக்கு. நிறைய பாடல்கள் வந்து அவங்க செய்யல, சில பாடல்கள் மட்டுமே வந்து புகழ்பெற்ற பாடல்கள் இசைத்தட்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சில புகழ்பெற்ற நடிகர்கள் வந்து திரைப்படத்துல பாடுவாங்களே தவிர இசைத்தட்டுக்கு பாடுறதில்ல. அதே போல தியாகராஜ பாகவதர் வந்து ஒரு படத்துல இசைத்தட்டில் பாட முடியாது, அதுக்கு தனி காசு வேணும் அப்படின்ட்டார். அப்புறம் ஆலத்தூர் சகோதரர்களை வச்சு அதை வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேற வேற பாகவதர்கள்லாம் பாடி வந்திருக்கு. இப்படி இசைத்தட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு.
இந்த வரலாற்றை வந்து நானும் அமெரிக்காவில் மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சொர்ணவேல் அவர்களும் இணைந்து இசைத்தட்டு உலகம் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து ஒரு புத்தகத்தை ஆய்வை வந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஆண்டு வெளியிட இருக்கிறோம். அது வந்து எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை வந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத வந்து மிக விரிவாக சொல்லியிருக்கோம். தமிழிசை இயக்கம் தோன்றுவதற்கு முன்பே கூட நாடகக்காரர்கள் வந்து தமிழிசையை வந்து இசைத்தட்டுக்களில் வந்து ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அவங்க ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு நிறைய பேர் வந்தாங்க. அதில் குறிப்பாக மதுரை மாரியப்ப சுவாமி வந்து நிறைய இசைத்தட்டுகளில் தமிழ் இசையை பரப்பினார். அவருடைய இசையில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோபுச்சயதி அப்படின்வாங்க. அதாவது வந்து மாட்டினுடைய வால் மாதிரி வால் பெருசாகி கடைசியில் சின்னதாக முடியும். அது மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய வார்த்தையிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு எழுத்தாக முடிப்பார். அந்த மாதிரி எல்லாம் பாடியிருக்கார். அதே போல் நம்ம கற்பனா சுரம் பாடுவோம், கச்சேரியில் கற்பனா சுரம் பாடுவோம். அதுக்கு பதிலாக அவர் தமிழை சுராட்சரமாகவே பாடி நிறைய பாடல்களை எல்லாம் புதுமை செய்திருக்கார். தியாகராஜசாமி தெலுங்கில் செய்த பல பாடல்களை போலவே அவர் வந்து சமயம் இதே அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து மூலப்பாடல் மாதிரியே இருக்கும், அப்படியே செய்திருக்கிறார். அதே போல் முசாமி ஜீச்சதருடைய மகா கணபதிங்கிற பாட்டை வந்து இவரும் தமிழில் அதே மாதிரி செய்து நிறைய வெளியிட்டிருக்கார். இந்த மாதிரி தமிழிசை இயக்கம் தோன்றுவதற்கு முன்பே இசைத்தட்டில் தமிழிசை இயக்கம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆவண குறிப்பு. நான் வந்து இத்தோட வந்து இந்த முன்னுரையை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு நான் இனிமேலுக்கு பதில் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் கேள்விகளை தொடுக்கலாம். தோழர் கேள்விலாம் அப்புறம் ரொம்ப சிறப்பான ஒரு உரை, நீங்க கொஞ்சம் பாடி காட்டணும். என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு மதியம் வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கப்ப மூக்கில் போயிடுச்சு. போனோடனே தொண்டை கர 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 ஆயிடுச்சு. அது என்ன நாளைக்கு தான் சரியாகும், ஒரு நாள் ஆகும். இல்லையே சமயம் இதே, இப்பதான் நீங்க சமயம் பாட வேண்டிய சமயம் இதே. ஆமா ஆமா ஆமா. நீங்க ஒவ்வொரு பாட்டு சொல்லும்போ நான் காதலோட காத்திருக்கேன். நீங்க பாடி பாடி காட்டக்கூடாதா? அப்புறம் கற்பனா சுரம்ங்கிறீங்க, அதுக்கப்புறம் சங்கதிகள்லாம் என்னென்ன பூண்டாங்கன்னு சொன்னீங்க, 20 விதமா பாடியிருக்காங்கன்னு சொல்றீங்க அந்த பாட்டெல்லாம். ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு ரெக்கார்டிங் இருந்தா காமிக்க முடியுமா? போட்டு காமிக்க. அது காமிக்கலாம். ரெக்கார்டிங் இருக்கு. நான் வந்து ஒரு நிமிஷம் வந்து போடலாம். இப்ப வந்து நம்ம ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் தேவதாசி கோயம்புத்தூர் தாய் பாடி இருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல்கள் நான் சில இது பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம் திருநாக்க சார், ஒரு நிமிஷம் உங்களை கோஹோஸ்ட் பண்ணிடுறேன், நீ அப்பதான் போட முடியும். சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம். இப்போ வந்து நம்ம டிஎன் ராஜரத்னம் பிள்ளை வந்து ஒரு நாதஸ்வரக்காரர் அப்படின்னு தான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் வாய்ப்பாட்டிலையும் கெட்டிக்காரு. வாய்ப்பாட்டில் வந்து நாதஸ்வரத்தில் என்னென்ன பிர்கா கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கொடுப்பாரு. அது ஒன்று இப்போ நம்ம வந்து கேட்போம். செல்வம்
இந்த பாட்டு பார்த்தோம். இதுக்கப்புறம் இதற்கு பிறகு வந்து நாம வந்து அவங்க அந்த காவடி சிந்து சொன்னீங்களா, அது இருக்கா காவடி சிந்து? காவடி சிந்து இல்ல சார், அது ரெக்கார்ட் என்ன முடியல அது. ரொம்ப அருமையா இருந்தது ப்ரோக்ராம், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வித்தியாசமான தகவல் இன்னைக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியாது, அவ்வளவு அருமையா இருந்தது. இந்த சுராட்சதம்ங்கிறது தான் அந்த ராகங்கள் ஒண்ணு போல வரும், அதுவும் மாரியப்ப சுவாமிகள் தான் சொன்னார் அப்படின்னு பாத்தியா. அதாவது இப்ப ஒவ்வொரு ராகமா வருது இல்லையா பாட்டிலேயே, வந்து அந்த நாட்டையும் எந்த நாட்டில் வெல்லுவேன் அகத்தியர்ல, அதுல வந்து பைரவி மன்னன் தான் அனைத்து முன் வசந்தானா அப்படி ராகமா வருது இல்லையா. அதை வந்து ராகமுத்திரைன்னு ராகங்களை வந்து பாடல்களை கொண்டு வர்றது வந்து ராகமுத்திரை. சுராட்சரம் வந்து நீங்க வந்து அழைப்பாயுதே அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா கதித்த மனத்தில் நினைத்த அப்படின்னு வருது பாருங்க, அதுதான் சுராட்சரம். அது வந்து இசை சொல்லையே சுரத்தையே சுராட்சரமாக்கிறது, அச்சரமாக்கிறது. மருதமலை மாவனியில நதி எரி கடல் அது வந்து சுராட்சரம் சார். இப்போ ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தென்காசி சார், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் அந்த பாவை சார், ஒரு செகண்ட். இது வந்து நம்ம கேட்க வேண்டியதான் எல்லாரும். இப்ப யார் கேட்கறாங்கிறத யாரும் ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ண போறோம், நீங்க பண்றேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் விஷயம் இருக்கு. இப்ப இவர் கேட்ட மாதிரி இன்னும் ரெண்டு பாடல்கள் கேட்க போறோமா, ரெண்டு கேள்வி எடுக்கிறோம் மாசில் வீழையும் அப்படிங்கிற தேவாரத்தை வந்து கோயம்புத்தூர் தாய் 1906 பதிவு செய்திருக்கிறாங்க. எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கறத வந்து ஒரு ஆஸ்திரேலியன் வந்து ஒரு புக் ஆக்கியிருக்கான். அதனாலதான் நமக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்குது, யார் ரெக்கார்டிங் பண்ணது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. அதுல இருந்து எடுத்த பாடல் வந்து நாம வந்து கமலஹாசனுடைய சித்தப்பா டி ஏ நாகசாமி பாகவதர் பாடின பாட்டு ஒண்ணு கேட்கலாம். வாராதிருந்தாதோ தனியவை திண்டு
அடுத்தது நம்ம காதல் பாட்சா குரலை கேட்கலாம். இவர் வந்து பெடல் போட்டுக்கிட்டே பாடுவார். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த பெடல் ஹார்மோனியத்துக்கு ஏற்றது மாதிரியே குரலை கொண்டு வருவாங்க. அந்த குரலும் ஹார்மோனியமும் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த காலத்தில் மிஸ் கமலம், எஸ்ஆர் கமலங்கிறவங்க வந்து பெரிய நாடக பார்த்து அவங்க பாடிய பாடலை கேட்போம். காதல் பாட்சாவோட புகழ்பெற்ற பாடல் சுருளில் சுருளிமலை மேதுளவும் சீலா, அத ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் கேட்கலாம். அதே போல மும்மூர்த்திகள், நம்ம சங்கீத மும்மூர்த்திகள் வந்து அதுல குறிப்பிடத்தக்கவர் வந்து சியாம சாஸ்திரி. அவர் வந்து தமிழ்ல ஒரு நாலஞ்சு கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். அது அந்த காலத்திலேயே வந்து இசைத்தட்டா இருக்கு. இது ரொம்ப மிக முக்கியமானது. இது யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனா அற்புதமான பாடல். மை கூகுள் பே கரோ.
இந்த பாடல் வந்து அதிகமாக தெரியாத பாடல். அதே போல வந்து இந்த கிளிக்கண்ணி சுப்பராய சுவாமிகள் அப்படிங்கிறவர் வந்து அந்த சென்ற நூற்றாண்டுல பாடியிருக்காரு. பாரதியாரும் வந்து கிளிக்கண்ணி நிறைய எடுத்துக்கிட்டு வந்து அவரும் நிறைய கவிதைகள் செய்திருக்கார். அதை வந்து நம்ம கிட்டப்பா பாடுகிற அழகே தனி. அவர் பாட்டு ஒன்று கேட்கலன்னா நம்ம அந்த நிகழ்ச்சி சரி வராது. தஞ்சையில் வந்து ஒரு பெரிய நாடகக்காரர் இருந்தார், டி கே ராமசாமி பத்தர்ன்னுட்டு. அவர் பேரில் இன்னைக்கு வந்து ஐயங்கடத்தூர் முனையிலேயே வந்து ஒரு திருமண மண்டபமும் நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து பெரிய நாடகக்காரர். அவருடைய குரல் எங்களுக்கு கிடைச்சது, அது வந்து வள்ளலாருடைய பாடலை அவர் பாடியிருக்காரு. அதில் ஒரு துளி கேட்கலாம். காலகட்டத்தில் வந்து நாடகத்துறையிலையும் பெரிய ஒரு பாகவதராக இருந்தவர் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருந்த திருவிசலூர்ன்னுட்டு ஒரு ஊர், அங்கே இருந்த சுப்பிரமணிய பாகவதர். அவர் வந்து ராம நாடகத்தில் வந்து தசரதன் விஸ்வாமித்திரர் ராமரை கேட்கும்போது ஒரு சோக பாட்டு வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் முழுக்க ஃபேமஸ், அது வந்து அருணாச்சல கவிராயர் எழுதினது. அந்த பாடலை நம்ம வந்து இப்போ கேட்போம். நன்றி திருவாகர் சார். இருக்கும் இப்போ 10 நிமிஷம் கேள்விக்காக ஒதுக்கிடுவோம். ஆமாம் சார், ஆமாம் சார். பாவேஷ் சார் பேச ஆரம்பித்தோடனே நான் குறிக்கிட்டே அதுக்கு மன்னிக்கணும், ஏன்னா இந்த பாடலாம் நான் விட்டு போய்டும் அப்புறம். அதுக்காக தான் இப்போ முதல்ல பாவேஷ் சார் தன்னுடைய பேர் கேட்க ஆரம்பிச்சு தொடர்ந்து கேட்கலாம். நன்றி. ஹலோ, கேளுங்க சார். இந்த கேள்வி இல்லை, அவருடைய இந்த நிகழ்ச்சியில தென்காசி ஒரு கேள்வி கேட்டார், விளக்கம் அவர் சொன்னார். அதாவது இந்த சுராட்சரத்துக்கும் ராகமுத்திரையும் வேற,
இந்த ராகமுத்திரங்கிறது வந்து முத்துசாமி தீட்சிதர் போல இருக்கிறவர் வந்து எல்லா பாடலையும் அந்த ராகம், அந்த எழுத்துலயே ராகம் வரும். தமிழ்ல வந்து சுராட்சரமா வைக்கிறது வந்து சுப்ராய தீட்சிதர், மழவை சுப்ராய இனந்தல், அந்த மாதிரி குரூப்ல இருக்கிறவெல்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்கான்ட்டு எங்க வாத்தியார் சொல்லியிருக்காரு. அது எப்படி வரும்னா, தாமதமா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், அது சுராட்சரம். சரிகம பதனியில இருக்கக்கூடிய தா இருக்கு, மா இருக்கு, தாமதமா. ஒன்னு அதுக்கு பதில் பாடுற வந்து நாடகத்துல பாதகமா அப்படின்னு பாடுவாங்களாம், பாடுவாங்க. அதுக்கு அது மாதிரி வந்து இப்போ சில சாங்கள், இப்ப வந்து கல்யாணியில வந்து நிஷாத பிரயோகம் உண்டு, நீ அந்த நீல நிற்கும் இல்ல, அந்த நீய சுட்டி காட்டுறது. சில ராகங்கள்ல வந்து ரெண்டு நிஷாதம் வரும், சில ராகங்கள் இது மாதிரி ஒரு யமன் கல்யாணி மாதிரி எடுத்து ரெண்டு நிஷாதம் வரலாம். சிலதுல வந்து ரெண்டு இது மாதிரி வரக்கூடிய துஜாவந்தியில வரும். இந்த மாதிரி ராகங்கள்ல வந்து அதை தொட்டு காட்டுறதுக்கு பண்ணுவாங்க. அதை குறிப்பிட விரும்பினேன். இப்ப நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. ஏன்னா இதெல்லாம் பழைய இன்னொரு விஷயம், அந்த காலத்துல வந்து மைக் இல்லாதனால அவங்களுடைய கட்ட ஸ்ருதி இருக்க அது பயங்கரம். டிஆர் மகாலிங்கெல்லாம் யாரும் டச் பண்ணவே முடியாது, முடியாது, முடியாது. அது அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு சொல்றேன், அதாவது அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இந்த எல்பி ரெக்கார்ட் எல்லாம் இருக்க, ரெக்கார்ட்ல வந்து உள்ளுக்குள்ள ஒட்டுவாங்களே, ஆமா, அந்த அந்த இது அந்த அது வந்து அந்த எழுதுறதுக்கு வந்து ஒருத்தர் எச்எம்இல ஒருத்தர் இந்த முன்ன இந்த ரகுநாதன் இப்போ இவர் டாக்டர் எஸ் ராமநாதனுடைய மருமகர் ரகுநாதன் பேர் எச்எம்இல இருந்தாரு, இஸ் நோன் எஸ் எச்எம்இ ரகு. அவன்லாம் என்ன பண்ணுவாங்களா, அந்த 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 வித்வான்களுடைய பெயர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து இப்போ அந்த போஸ்டர்ல இதுலலாம் வந்து பேர் போடுறதுக்கு சொல்றாங்களே, அந்த மாதிரி அவங்க வந்து அதில் இது பண்ணுவாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்பியில ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அதை சொல்ல அந்த கேள்வின்னு ஒன்றும் கிடையாது. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த பழைய ரெக்கார்ட் இருக்க, அந்த நீங்க இப்ப இந்த சில கோயம்புத்தூர் தாய் அவங்களுடைய ரெக்கார்ட் எல்லாம் போட்டீங்களே, அது வந்து மறுபடியும் வந்து இப்போ அதை டிஜிட்டலைஸ் பண்ண முடியுமா, அது பண்றீங்களா? ஆமா, நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு புத்தகம் வெளிவந்தோடனே ஒரு ரேரான ஒரு 50 வாய்ஸஸ் அப்படியே வந்து பென்ட்ரைவ்ல போட்டு கொடுக்கலாம் எல்லாருக்கும். ஏன்னா அந்த குரல்களை கேட்கறதுக்கு எல்லாரும் விருப்பப்படுவாங்க, அது ஒரு நல்ல நாஸ்டால்ஜியாவா இருக்கும். அதனால வந்து அதை கட்டாயம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ட்டு இருக்கும். அது மாதிரி நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இந்த தெலுங்குல இருக்கிற பாட்டுல இருக்கிற மாதிரி அப்படியே தமிழ்ல, ஆமா, அதே மாதிரியே தமிழ் பாட்டை பாடினாங்கன்ட்டு. அதுல முக்கியமா சொல்லக்கூடியவர் வந்து தியாகராஜ சுவாமிகள் தான் நிறைய பாடினவர், அந்த மாதிரி எழுதினவர் பாபநாசன் சிவன். இன்ஃபேக்ட் அவருக்கு தமிழ் தியாகயானியன்னு ஒரு பேர் உண்டு. ஆமா, அதனால அவருடைய இசை குறிப்பு உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நன்றி. இப்ப இந்த இசைத்தட்டு சொன்னீங்க, இந்த இசைத்தட்டுல வந்து அந்த காலத்துல என்ன செய்வாங்க, இந்த அந்த மேல ஒட்டுறது இருக்கு பாருங்க, அது வராத காலத்துல எல்லாம் வந்து பாடல் முடிகிற நேரத்துல என் பேர் பனஜாச்சி அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. அதே மாதிரி இசைத்தட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து சபாஷ் அப்படின்னு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு இசைத்தட்டுல கேக்குறோம். அதான் அது சொல்றேன் சார், ரொம்ப நன்றி. ராஜாமணி சார், நம்ம ராஜாமணி சார் ஒரு நிமிஷம் எடுத்து கொடுக்கணும், 5 நிமிடம் தான் இருக்கு. சரி சரி, ஒரே நிமிஷத்துல முடிச்சு. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி சார். அந்த பட்டம்பால் வந்து இந்த ராட்டை அந்த பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸ், கொக்கு மாதிரி இருந்துச்சு சுதந்திர போராட்டத்துல. அரந்தை நாராயணன் புத்தகத்துல வந்து சார் கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லலாம், விஸ்வநாத தாஸ் வந்து இசை பாடல்களுக்காகவே கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. அடுத்து வந்து தமிழகத்துல வந்து கூத்து நாடகம் இசை இந்த தமிழ் இசை மேலோங்கும் காலத்துல வந்து இது கொஞ்சம் மாறுபட்டு பெரும்பாலும் சைவ பக்தி பாடல்கள் உச்சமாக இருந்ததாகவும் வந்து அந்த கருத்துல சொல்றாங்க. ஆனாலும் அத அதுல கான்ட்ரவர்சியலா நான் சொல்ல வரும், அந்த பக்தி இயக்கத்துல வந்து இது வந்து சைவ பக்தி இலக்கிய இசைப்பாடல்களின் உச்சக்கட்ட காலமாக கூத்து நாடக திரைப்பட போக்கு இருந்ததாகவும் சொல்றாங்க. அது எப்படிங்கிறது சொல்லுங்க. வணக்கம், நல்ல சிறப்பு. அதாவது நம்ம இசை பாரம்பரியத்துல வந்து பழைய பண்கள் ராகங்கள் வந்து மாற்று குறைந்தது, பண்கள் வந்து அதை விட மாற்று அதிகம். அந்த பண்கள் வந்து 23 பண்கள்ல 23 பண்களை எடுத்து தேவாரத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிரபந்தத்துல தேவாரத்துல இல்லாத பல பண்கள் வருது, ஆனா அதை வந்து நம்ம வேதம் ஓதுற மாதிரியே அவங்க செய்யறதுனால அவங்க பாடல. நிறைய வியாழக்குறிஞ்சின்னு ஒரு ராகம், அதெல்லாம் வந்து இருந்தது, ஆனா அவங்க பாடாமல் விட்டாங்க. இந்த ராகங்க பண்களை வந்து இந்தியாவிலேயே தமிழ்ல தான் நம்ம வந்து
தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். தேவாரம் தான் அதை பாதுகாத்து வந்திருக்கு. இப்ப நம்ம கரகர பிரியான்னு சொல்றோம், அதுதான் கோடிப்பாளை. இந்த மாதிரி பெயர் மாறி இருக்கே தவிர அது விஷயங்கிறது ஒன்னாதான் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து நாங்க புத்தகங்கள்ல குறிப்பிட்டிருக்கோம். இதை வந்து ரங்க ராமானுஜ ஐயங்கார்னுட்டு கும்பகோணத்துல இருந்தார், அவர் சவுத் இண்டியன் மியூசிக் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுல சொல்றார், தமிழிசையை காத்தது இளங்கோவடிகளும் தேவார மூவரும் தான். ஏன்னா இன்னைக்கு நார்த் இந்தியாவில நம்ம ஒப்பிட்டோம்னா அதுக்கு இணைய ராகங்களை சொல்லக்கூடிய ஆட்களே அங்க கிடையாது. அந்த காலத்துல, அதாவது கிபி 2nd century லேருந்து 8th-9th century வரைக்கும் தேவார காலம், இந்த காலத்துல வந்து இந்த பண்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனா வட இந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமீர் குஸ்ரு வந்ததுல இருந்துதான் இதே ஆரம்பிக்கிறான், இந்துஸ்தானியே அவன் ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அவங்கள்ட்ட. அததான் ரங்க ராமானுஜ ஐயங்கார் வந்து சொல்றார், எல்லா இந்திய இசைவாணர்கள் எல்லாரும் தலை வணங்க வேண்டியது இளங்கோவுக்கு வணங்கணும், தேவார மூவருக்கும் வணங்கணும், ஏன்னா அவங்கதான் காப்பாத்தி வச்சிருக்காங்க அந்த பண்களை அப்படின்னு. அடுத்த இசை ரசிகரான டாக்டர் பாஸ்கரன் அவர்கள், அவர் இசையில ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், அவர் ஒரு ஒரு வார்த்தையார். அன்மியூட் பண்ணுங்க சார், டாக்டர் அன்மியூட். அன்மியூட் ஆகிய ஒரு குரல் கேட்கல, இல்லைன்னா டாக்டர் சார் உங்க அன்மியூட் ஆகிய உங்க குரல் கேட்கல. சார் மைக்கில் ப்ராப்ளம் இருக்கு போட்டு மன்னிக்கணும், அப்புறம் பேசிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நான் எனக்கு இப்போ பண்ணும்போது பிரதம் பண்ணும்போது தேடுறேன், இவர் வந்து எடுத்து உட்காந்து நம்ம எல்லாரும் ஒரு நிகழ்வை நம்ம தயார் பண்ணணுமோ அப்படின்னு, ஒரு நிகழ்வை நம்ம ஏற்பாடு பண்ணணுமோங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு. அது எப்படியா பண்ணுவோம், உட்காந்து 10 பேர் உட்காந்து நம்ம 15-20 உட்காந்து கேட்டீங்கன்னா அந்த குரலுடைய பாவம் வந்து அடிக்க முடியாமல் இருக்கு. எனக்கு வந்து இப்போ இசை தெரியாது, இருந்தாலும் பாவம் வந்து எங்கேயோ கொண்டு போகுது. இப்போ இன்னும் வந்து இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது. இறுதியாக திரு மதுவந்தி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒதுக்கிறதுக்கு போகலாம். நன்றி சொல்லி ஒதுக்கிறேன். திருநாகர் சார் ரொம்ப அருமை சார், வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவ்வளவுக்கான விஷயங்கள் இருக்கு. ஒரு வந்து நீங்க புத்தகத்துல சொல்றதுல வந்து இசையை கேட்க முடியாது. நீங்க வந்து உங்களை பத்தி சொல்றப்போ அதை பத்தி அவங்களோட புகைப்படம் அவங்களோட நிகழ்வு அதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hour ரொம்ப அருமையான ஆவணமா இருக்கும். அது நீங்க உங்களால பண்ண முடியும், நீங்க பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு செய்தி வந்து, இப்போ என்னோட நீஸ் வந்து லண்டன்ல இருக்கா, இந்த எல்பி ரெக்கார்டு அதெல்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. அங்க ஒரு கிளப் மாதிரி ஆரம்பிச்சு திருப்பி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கு, சேகரிக்கிறாங்க. கிராமபோன் பிளேயர் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்கு, கிராமபோன் ரெக்கார்டு எல்லாம் தேடுறாங்க, தேடி கலெக்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காலையும் யூகேலையும். திருப்பியும் இங்க வரும் அந்த எல்பி காலம் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி நன்றி சார். இப்ப ஒரே ஒரு செய்தி விட்டு போச்சு, அது மட்டும் சொல்றேன். நம்ம தமிழிசை இயக்கத்தை வந்து முன்னெடுத்தது வந்து மகாகவி பாரதி. அவர் இறந்த பிற்பாடுதான் அவருடைய பாடல் வந்து விளாத்திக்குளம் சாமி பாடியிருக்கார், பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படிங்கிற பாடலை வந்து பாரதியார் இறந்த உடனே வந்து பிராட்காஸ்ட் நிறுவனம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாரதியாருடைய ஒரிஜினல் மெட்டு இருக்கு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு அவர் பாடுவார். அவர் நேரடியே சுவாமி வந்து நேரே பார்த்திருக்கார் பாரதியார். அதனால அந்த மெட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நம்ம பிற்காலத்துல கப்பலோடி தமிழ்ல வேற மெட்டுல கேட்கிறோம், ஆனா ஒரிஜினல் மெட்டு அப்படிங்கிறது வந்து இந்த இசை தட்டுக்கள் தான் நமக்கு கொடுக்குது. ஒரே ஒரே ஒரு நிமிஷம், இவர் சொன்னார் சுரேஷ் ராஜகோபால் என்னன்னு சொல்லுங்க சார். இந்த ஸ்வரபேதம் அப்படிங்கிறதும் இது வாய்ஸ் வரமாட்டேங்குது, என்னன்னு சார் கேக்குது சார் கேக்குது. நீங்க பேசிட்டே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கேக்குது. எனக்கு கட் ஆயிடுதுங்க, கவலைப்படாதீங்க, எங்களுக்கு நல்லா கேக்குது. நீங்க கேள்வியை கேளுங்க, நீங்க கேள்வியை கேட்கலாம் ராஜகோபால் சுரேஷ்.
சரி அதனால ஏதோ பிரச்சனை இருக்க போடாது விட்டுருலாம். தென்காசி விளையாடு சார் கொஞ்சம் சுருக்கம் ரெண்டு கூட வாய்த்து கொஞ்சம் உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு நேரடியா அடுத்த கருத்துல எல்லாரும் சொல்லிட்டு ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். அவரு கிருபானந்தன் சொன்ன மாதிரி நேரலையில நம்ம எல்லாரும் கேட்கற மாதிரி இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவர் மதுவந்தி சார் சொன்ன மாதிரி இதை டாக்குமெண்ட் பண்ணினா சின்ன பிலிம் மாதிரி ஒரு 45 minutes 1 hour போட்டதான் எல்லாருடைய சவுண்டும் கேட்க முடியும் இருக்கும். புத்தகமா இருந்தா அது வாமனன் என்ன புத்தகம் மாதிரி ஒரு புத்தகம் தான் படிக்க முடியும். அது ஒரு நல்ல கருத்து. இந்த ரெக்கார்ட் பேரை பத்தி சொன்னதுக்கு மட்டும் ஒரு செகண்ட், என்கிட்ட இன்னும் பழைய ரெக்கார்டு வச்சிருக்கேன். 70s வாங்கின HME ஃபீஸ்டா பிலிப்ஸ் எல்லாம், ஆனா அதுக்கு ஊசி கிடைக்கல. கோயம்புத்தூர் எல்லா இடமும் தேடி தேடி இப்ப US லாஸ்ட் வீக் போன 4 மாசம் முன்னாடி போயிருக்கும் போது என் பையன் சிகாகோல ஒரு கடையில வாங்கி 2000 ரூபாய் நம்ம ஊருக்கு அது வந்து ரெக்கார்ட் பேர் வாங்கி இப்ப ஒர்க் பண்றது. அத்தனை பழைய பிளேட்டும் ஒரு 400 பிளேட் வச்சிருக்கேன், 78, 45, 33 எல்லாம் கேக்குறேன். ரொம்ப அருமையா இருக்கு, லண்டன் அந்த மாதிரி வருதுங்கிற சந்தோஷமா இருக்கு. நான் எல்லா பிளேட்டும் வார வாரம் கேட்டு இருக்கேன். Thank you. ரொம்ப நல்லது சார், நல்லது சார். இது வந்து உங்களை வந்து ஒரு ஊடகவியலாளர், நீங்க 10 புத்தகம் போடுறீங்க, புத்தகம் பதிவு பதிப்புறீங்க, நீங்க வந்து கரிசான்மையோட நெருக்கமா நிறைய பேசிருக்கீங்க, நிறைய இலக்கிய உரையாடல் பண்ணிருக்கீங்க. இதெல்லாத்தையும் தவிர உங்களுடைய இந்த இசை ஆர்வமும் இசைத்தட்டு பற்றி இவ்வளவு முக்கியமான விஷயங்களை சேகரித்ததுக்கும் அது ஹேட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்னா ஃபுல்லாக கட்ட வேண்டியதுதான். அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். நிச்சயமாக நம்ம இதை இந்த நிகழ்வு தெரியுது, நம்ம பிளான் முடிச்சுமா பிளான் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு எல்லாரும் வட்டமாக உட்காந்துட்டோம், இங்கே உட்காந்துட்டு இதை நம்ம நல்லா கேட்போம். மிக 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 அருமையான நிகழ்வு என்று எனக்கு சொல்றேன். நன்றி. இது திருநாகர் சார் ஒன்றும் வார்த்தைகளே இல்லை, சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. மிகவும் நன்றி. வந்து நல்ல அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நண்பர்களுக்கும் நன்றி.